இந்த வீடியோவை வழங்குவோர் mayam.in. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா? இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே கிளிக் mayam.in. ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமா பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள். வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். எப்படி அந்த மன அழுத்தத்தை நீங்க ஹேண்டில் பண்ணணும்? மன அழுத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தால் சுற்றி இருக்கவங்க அதை எப்படி அவங்கள அதை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். அந்த மன அழுத்தம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். குழந்தைங்களே, நீங்கள் ரொம்ப திட்டி ரொம்ப கரிச்சு கொட்டுற குழந்தைங்க இன்ஃபீரியராக வரும்னு சொன்னாலே, அதே மாதிரி இப்போ ஒரு கணவன் இருக்காரு, கணவன் வந்து கடன் பிரச்சனை இருக்காரு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனைவி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், நீங்கள் விங்க, இதுலேருந்து நம்ம மீண்டலாம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்கும் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும் தான், நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து நம்ம வெறும் போஸ்டரில் படிக்கிறோம், இந்த நிமிடம் உனக்கு சொந்தம் இல்லை, இது இதுவும் கடந்து போகும், இது நிரந்தரம் இல்லை, அப்புறம் இந்த உலகம் ரொம்ப சின்னது, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் நம்ம படிக்கிறதோடு விட்டுடுறோம். ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணுறதில்ல. ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் சுத்தமாக மாறுறதும் மாறாமல் இருக்கிறதும் சுற்றி இருக்கிறவங்களோட சுச்சுவேஷன்ஸ், அவங்க தான் அதுக்கு காரணம். நீங்கள் உங்கள் கணவருக்கு அந்த கடன் பிரச்சனை அந்த சூழ்நிலையில் இருக்கும் போதும், நான் இருக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம மீண்டு வந்துடுவோம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து இதில் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் அவங்க ஃபைட் பண்ணி வந்துடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் பண்ணால் அந்த கணவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வீக் ஆகி ரொம்ப படபடப்பு பதட்டமாயிடுவாங்க. ஒரு விஷயம், மொதல் விஷயம் வந்து ஐயோ இவ்வளோ கடங்காரங்க வராங்களே, ஐயோ இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க அப்படின்னு மனைவி சொல்லும் போது இந்த கணவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோ ஆகும். அப்போ இந்த மனைவி வந்து சொந்தக்காரங்க பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, நான் நம்மளோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட், உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம், அந்த சொந்தக்காரங்க நம்மளுக்கு உங்களை பார்த்து அன்பு காமிக்கிற அனுதாபம் தெரிவிக்கிற இல்லை உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிற சொந்தக்காரங்க தான் வேணும், இந்த மாதிரி எனக்கு சொந்தக்காரங்க போனால் போயிட்டு போகிறாங்க, இருக்கவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இல்லை, ரெண்டாவது பாயிண்ட், பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கரமாக திட்டி பயங்கரமாக கழிச்சு கொண்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் மேலே ரொம்ப வெறுப்பு கோபம் வன்மமாக வச்சுக்குவாங்க, அப்போ விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை ரொம்ப மோசமாக அந்த ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறதோ அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளிவந்த அப்புறம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள அறிய ரிவெஞ்ச்ஃபுல் கிடையாது, அவங்கள அறியாமல் அவங்க ஆழ் மனசில் பயங்கரமான ஒரு வெறுப்பு விரக்தி அந்த மனைவி மேலே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ மாறினாலும் அவங்க பணம் காசு சம்பாதிச்சப்பறம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அது மாறவே மாறாது. மூணாவது விஷயம், உங்களை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணனே, உங்களை இவ்வளோ நம்பினேனே, நீங்கள் இப்படி ஏமாத்திட்டீங்களே, என்ன நீங்கள் இவ்வளோ கடன் ஆக்கிட்டீங்களே, நீங்கள் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை நடுரோட்டில் நிற்க வச்சிட்டீங்க, நீங்கள் என் ஜுவல்ஸ்லாம் தொலைச்சிட்டீங்க, இந்த மாதிரி ரொம்ப ஒரு விரக்தியாக நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி நம்ம பார்த்தோன்னா அந்த கணவர் வந்து ரொம்ப பதட்டம், ரொம்ப படபடப்பு, ரொம்ப டிப்ரெஷன் அண்ட் ரொம்ப இன்ஃபீரியராக இருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் இருக்கும்போது நீங்கள் இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னு, ஸோ இதை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கேன். என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் அஃபெக்டட் பர்சன் யாருன்னு பார்க்கணும். அவங்களோட நம்ம கூட ஆறுதலோ நம்மளுக்கு ஒருத்தவங்க சமாதானம் பற்றி தைரியம், இப்போ கணவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து மனைவிக்கு பயப்படாத தைரியமாக, நான் இந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டுருவேன், உன்னைய காப்பாற்றிடுவேன், நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடுவோம் பேசணும்னு எதிர்பார்க்கறது பயங்கர பெஸ்ட்டு சைக்காலஜிக்கல் அப்ரோச். நம்ம வந்து செகண்ட் பர்சன் தான், டைரெக்டாக கல்லடி பட போகிறது அவங்க மேலே. ஸோ நம்ம வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம், அவங்களோட மனநிலைமையை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது காமன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இது காமனான விஷயம். ஸோ மனைவி சுற்றி இருக்கிற அம்மா அப்பா நாங்கள் இருக்கும் பரவாயில்ல, இதுலேருந்து மீண்டலாம், எப்படி மீளலான்னு வழி சொல்லிடல, ப்ரேயர் பண்ணிட்டாச்சும் அமைதியாக இருந்துடணும். அப்போ தான் அவங்கள வந்து இந்த பிரச்சனையில் தான் அவங்க மீளும் போது கண்டிப்பாக எல்லோரும் மீண்டுருவாங்க, எல்லோரும் அதோடு மூழ்கிட போகிறதில்ல. சப்போஸ் இப்போ அஃபெக்டட் வந்து ஒய்ஃப், இப்போ ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஏதோ பேசாத ஒரு விஷயத்த பேசிட்டா, குடும்பத்தில் யாராவது பழி போடுறாங்க, இல்லை திருடிட்டா, இல்லை பொய் சொல்லிட்டா, இல்லை ஏதோ சண்டை, சுற்றி இருக்கிற குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அந்த மனைவி மேலே ஒரு பழி போட்டு குற்றவாளியாக ஒரு பஞ்சாயத்தில் நிற்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் தான் அஃபெக்ட் ஆயிருக்கா. அப்போ கணவன் இந்த மூணு விஷயத்தையும் அந்த ஒய்ஃப்ட்ட பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்லி கொடுத்த மூணு விஷயத்தையும் கணவன் என்ன பண்ணணும்னா, நான் இருக்கேன், ஆஃப்டர் ஆல் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் பண்ணுறது ஒரு ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இருக்கேன், நான் உன்ன பார்த்துக்கிறேன், நீ நான் உன்னை நம்புறேன், இல்லை ஓகே நீ இந்த சூழ்நிலை இப்படி பண்ணிட்ட, நீ இப்படிப்பட்டவ கிடையாது, இட்ஸ் ஓகேன்னு சொல்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை, அந்த மனைவி பழையபடி மீண்டும் உங்களுக்கு வந்துடுவா. அந்த சுச்சுவேஷனில் ஒய்ஃப் நிராயுத பாணியோ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நிப்பாட்டிட்டு நீ ஏன் இப்படி பண்ணு எல்லாருக்கும் கேட்டு திட்டி சண்டை போட்டால் அந்த மனைவி உங்களுக்கு இல்லை, அவள் அதுக்கப்புறம் அழுது டார்ச்சர் பண்ணி நான் அப்படிப்பட்டவளா, நீ ஏன் இப்படி பண்ணு வாழ்நாள் முழுக்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி வாழ்க்கையை அழிச்சிருவா. செகண்ட் திங்,
நீ வந்துட்டு நீ இப்படி பேசிட்டியா, நீ இப்படி சொல்லிட்டியா, நீயா இவ்வளோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவங்களுக்கு நியாயப்படுத்தவோ அவங்க தரப்படுத்த நம்ம கேட்காம அவங்களை இது பண்ணிட்டோம்னா அவள் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையோட எப்பயுமே ஒரு பதற்றத்தோட ஒரு படபடப்போடு ஒரு டிப்ரெஸ்டாகவும் ஆய்வா நம்ம ஒய்ஃபை நம்ம திருப்பி எடுக்கவே முடியாது. நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வாட் எவர் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரைட் தப்பு பண்ணாமல் அவங்க மேலே பழி விழுந்திருந்தாலும் சரி, உங்களோட விஷயம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆறுதல் சமாதானம். அந்த சிச்சுவேஷனில் எதுவுமே பேசாமல் நீங்கள் போகிறதும் அந்த மனைவியை கொள்றதுக்கு சமம். அந்த அன்பு, ஆறுதல், அரவணைப்பு, கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை. எல்லாரும் பிறக்கும் போது இருக்கிற ஒரு ஆள், சின்ன வயசில் இருக்கிற ஒரு குவாலிட்டியோடு இருக்கிற ஆள், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அதே குவாலிட்டியோடு இல்லை, கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்க. ஏன் ஒருத்தவங்க இப்படி இவ்வளோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக மாற முடியுமா அப்படின்னா, இந்த சூழ்நிலையும் சுற்றி இருக்கிற அவங்களுடைய பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ், அம்மா அப்பா கணவன் இல்லைன்னா குழந்தைங்க, இவங்க ரெஸ்பான்சிபிள் அவங்க மாறுறதுக்கு. ஸோ அந்த சுற்றி இருக்கவங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சு அந்த கன்சர்ன் பர்சனை அதை விட்டு வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். கொண்டு வரலைன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க ஒரு பர்சனை நம்ம வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்ம இழக்க வேண்டியதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஈக்குவலாக அந்த ஷேரிங் இருக்கணும், அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அட்மோஸ்ட் கேர் வந்துட்டு சுற்றி இருக்கிற கணவன்னா மனைவியும், மனைவிக்குனா கணவனும், குழந்தைங்களுக்குனா அப்பா அம்மாவும், அப்பா அம்மாக்குனா குழந்தைங்களும் மாறி மாறி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஷேர் பண்ணி அப்படி சொல்லி சொல்லி அவங்க அதுவாகவே அவங்கள நினச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அது 70 வயசானாலாக இருந்தாலும் சரி, 40 வயசானாலும் சரி, நீங்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ஸ்ட்ராங்காகணுமே ஒழிய அவங்களோட நெகட்டிவ்ஸை சொல்லி அவங்கள வீக் ஆகக்கூடாது. இது ஒரு மெசேஜாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லாரோட ஃபேமிலியும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.